வணக்கம் இது யூடியூப் ரூட்டர்ஸ் மற்றும் ரூஸ்டர் இப்போ ரீசெண்டா அமித்ஷா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதையொட்டி ஏஆர் ரஹ்மான் பகிர்ந்த ஒரு படம் நேற்று கூட ஏஆர் ரஹ்மான் பொழுது ஒரு நிகழ்ச்சி முடிச்சிட்டு போகும்பொழுது கேட்டாங்க இணைப்பு மொழி ஹிந்தி அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா தமிழ் தான் இணைப்பு மொழி அப்படின்னு போக்கில் தலைமை தட்டுவிட்டு போயிட்டாப்புல அது மிகப்பெரிய ஒரு வாத பொருளாகி நிறைய பேர் ஏஆர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்ணி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதையொட்டி கருத்துக்கள் என்னுடைய பகிர்ந்து கொள்ள ரூஸ்டர்

ஹிந்தி நம்மளுடைய தேசிய மொழி இல்லை ரைட் ஸோ எனிவேஸ் எனக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும் ஹிந்தி மட்டுமல்ல பல மொழிகள் எனக்கு பேச தெரியும் தமிழகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா என்னுடைய தமிழ் இன்றைக்கும் அவ்வளோ நல்லா இல்லை அன்னைக்கு இன்னும் மோசமாக இருந்தது ஆனால் என்னுடைய அப் தகப்பனார் அவர் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் செய்தார் வடநாட்டிலே பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு வந்து ஹிந்த் தமிழுக்கான அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கல ஆனால் அவர் என்ன சொன்னார்னா என்னுடைய குழந்தைகள் தமிழ் டெஃபினட்டாகவே கற்றுக்கணும் அப்படின்னு அதுக்காகவே எங்களுக்கு ஒரு தமிழ் டியூட்டர் ஒருத்தர் வருவார் ஸோ இன்றைக்கும் எனக்கு வந்து தமிழ் ஆன ஆவணாலேருந்து எல்லாமே அத்துப்படி அதை வந்து ப்ராக்டிக்கலாக பேசும்போது ப்ராக்டிக்கலாக எழுதும்போது கொஞ்சம் கஷ்டமாக வரும் பிகாஸ் என்னுடைய சுற்றுச்சூழல் அப்படி இல்லை ஆனால் தமிழகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய பல வீடியோக்கள் போயிட்டு இருந்தது என்டிவி குவெண்ட் போன்ற இணையதளங்களுக்கு இன்றைக்கும் நாங்கள் தான் போயிட்டுருக்கோம் ஆனால் ஒரு கால கட்டாயம் லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் எங்களுடைய ஆங்கர்ஸ் வர முடியலை ஆஃபீஸ்க்கு அதனால் சரி எப்படியோ தெரிஞ்ச தமிழை வச்சு நம்ம போகலாமேன்னு ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு என்னுடைய பல தமிழ் வீடியோக்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள் இது எதுக்கு நான் சொல்றேன்னா ஒரு கட்டாயம் ஏற்படும் போது ஒவ்வொரு நபரும் அந்த மொழியை கத்துக்கொள்வார்கள் அதுக்காக யாருமே என்னை நீ தமிழை தான் பேசணும்னு என்ன யாருமே கட்டாயப்படுத்தலை அதே முறையில் வடநாட்டிற்கு நீங்களே போனீங்கன்னா கூட இன்னைக்கு எப்படி நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களோ ஹிந்தி பேசுறதுக்கு ஒரு ஆறு மாசமும் ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஹிந்தி வந்துரும் ஒண்ணும் இல்ல இங்க இதுல மகாபலிபுரம் பக்கம் அங்க நிறைய இருப்பாங்க அவங்க வந்து எந்த ஸ்கூல்லையும் போய் இது மாட்டாங்க அவங்க இயல்பாவே ஒரு அஞ்சாறு மொழி கிட்டத்தட்ட பேசுவாங்க அவங்களுக்கு தேவைப்படுது அவங்க லேர்ன் வருமானத்துக்கோ அல்லது வாழ்க்கைக்கு தேவைப்படுது கத்துக்கிறாங்க இதே சென்னைக்குள்ள நாமளும் இருக்கும் எனக்கு இது தேவைப்படுறத நான் கத்துக்கல அவ்வளவுதான் ஹிந்தி எதிர்ப்பு யாருமே தமிழகத்துல எடுத்து வைக்கல சரியா ஹிந்திய வந்து யாருமே இது வந்து வேற்று மொழி இது வந்து கூடாதுன்னு யாருமே சொல்லல ஆனால் ஹிந்தி திணிப்பை நாம் அனைவருமே எதிர்க்கிறோம் இது வந்து தமிழகம் மட்டுமல்ல இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இதை எதிர்த்து வருகிறார்கள் கர்நாடகா இதை எதிர்த்து வந்தது இதே முறையில் ஆந்திரப்பிரதேஷ் இதை எதிர்த்து வந்தார்கள் கேரளா இதை எதிர்த்து வந்தார்கள் ஆனால் கேரளாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் கேரளா ஆந்திரப்பிரதேஷில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தார்கள் அதாவது நீங்கள் ஹிந்தி படித்து கொள்ள ஆசைப்பட்டீர்கள்னால் அதற்கான ஒரு ஆப்ஷன் இருந்தது ஆனால் தமிழகத்தில் அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது சரி இதை விட்டுவிடலாம் ஹிந்தியை பொறுத்தவரையில் இன்னைக்கு இன்னைக்கு நேற்றுள்ள காங்கிரஸ் காலகட்டத்திலிருந்தே ஹிந்தி திணிப்பு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் நடந்து வந்தது நான் படித்த காலகட்டத்தில் ஹிந்தி ஹமாரி ராஷ்டிர என்று கற்றுக் கொடுத்தார்கள் ஹிந்தி தான் நம்மளுடைய தேசிய மொழி என்று கற்றுக் கொடுத்தார்கள் அன்னைக்கு இந்த இன்டர்நெட் அதெல்லாம் இல்லை கான்ஸ்டிடியூஷனை நான் படிக்கவில்லை நானும் அது அதை தான் எடுத்துக்காட்டி வந்தேன் ஹிந்தி தான் நம்மளுடைய பாஷா என்று ஆனால் காலப்போக்கில் இந்த விஷயம் வெளிவந்தும் போது கான்ஸ்டிடியூஷனுடைய எக்ஸ்போஷர் வெளிவரும் போது இன்டர்நெட் போது கான்ஸ்டியூஷனில் ஹிந்தியை பற்றி எழுதவே இல்லை என்கிற ஒரு உண்மை வெளிவந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளும் தேசிய மொழிகள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளை நீங்கள் பார்த்தீர்கள் அந்த பட்டியலை நான் ஒன்று வாட்டி படிச்சிடுறேன் அஸ்மி பெங்காலி பெடோ டோகிரி குஜராத்தி ஹிந்தி கன்னடா காஷ்மீரி கொங்கனி மைத்திலி மலையாளி மிட்டாய் மணிப்பூரி லாங்குவேஜ் மராட்டி நேபாளி ஒடியா பஞ்சாபி சான்ஸ்கிருத் சந்திலி சிந்தி தமிழ் தெலுங்கு உருது இதை தாண்டி இரண்டு ஒஃபிஷியல் லாங்குவேஜஸ் விச் இஸ் தேவ்நகரி அண்ட் இங்கிலீஷ் ஹிந்தி ஹிந்தியில தேவநகிரி ஒரு ஸ்கிரிப்டர் அந்த ஸ்கிரிப்சரை ஆஃபீஷியல் லாங்வேஜ் எழுதி இருக்கிறார்கள் அதாவது இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒபிஷியலா டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ஆங்கிலம் அல்ல தேவ்நகரி மொழியில நீங்க எழுதிக்கலாம் தேவனகிரில எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அ எனக்கு என்னக்கா இப்ப நீங்க அந்த அந்த மொழிகளுடைய பெயரை வாசிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தையும் வாசிங்க அதுவும் இருக்குன்னு இப்ப தமிழ் தமிழ்நாடுனாக்க தமிழ்நாடுனாக்கா தமிழ் இங்க பெரும்பான்மையான மக்கள் பேசுறாங்க தெலுங்குனாக்கா அங்க ஆந்திராவில வந்து தெலுங்கு அதிகமா பேசுறாங்க அங்க மலையாளம் இப்படி ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு மொழிகள் வந்து பெரும்பான்மையா பேசக்கூடிய மொழிகளா இருக்கு அந்த மக்களுடைய தாய்மொழியாகவும் அங்க இருக்கு இப்ப சமஸ்கிருதம்னு எடுக்கும் பொழுது சமஸ்கிருதத்துக்கு இதே மாதிரி ஏதாவது மாநிலம் இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது ஒரு சில கிராமங்கள் இருக்கு கர்நாடகால ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துடைய பேர் மறக்கிறேன் அந்த கிராமத்துல நீங்க எப்படி நம்ம தமிழ்ல பேசுறோமோ ஹிந்தியில எப்படி பேசுறோமோ அதே முறையில் அங்க சாஸ்கிருதத்துல பேசி வருகிறார்கள் சம்ஸ்கிருதமும் ஒரு மொழியாக தான் இருந்து இருக்கு ஒரு சில இடங்கள்ல அதுல இல்ல இருக்கு இருக்கு நம்ம கோவில்ல வந்து அஹ் சமஸ்கிருதத்துல பூஜை பண்றது இல்ல வீட்டுல இந்த பங்கன் எல்லாம் பண்றது இல்ல ஒரு கிராமம் ஒரு சில ஒரு எனக்கு என்ன ஒரு ஒரு மாநிலத்தை அப்படி இல்லை ஒரு கிராமத்துல அது இருக்கு இதே நேரத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஹிந்தி ஹிந்தி பெல்ட் என்று ஒரு தவறான கருத்தை பகிர்ந்து வருகிறார்கள் சமீபத்துல நீங்க பார்த்தீர்கள்னா சும்மா கூகுல்ல போய் ஹிந்தி பெல்ட் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீர்கள்னா இந்தியாவுல ஒரு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டிடுறேன் இந்தியாவில ஒரு மிகப்பெரிய பகுதியை வந்து ஹிந்தி பெல்ட் என்று எடுத்து காட்டி வருகிறார்கள் ஆனால் இது ஹிந்தி பெல்ட் என்கிற விஷயத்தில் எந்த அளவில் மற்ற மொழிகளை இந்த ஹிந்தி டிஸ்ட்ராய் செய்திருக்கிறது பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்செக்ஸ்ல இந்தியாவில் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது மொழிகள் இருந்திருக்கு அதுல இருந்து இருநூத்தி ஐம்பது மொழிகள் இன்னைக்கு சுத்தமாவே அழிஞ்சிருச்சு யாருமே பேசுகிற பேசுகிறத விடுங்க அதோடைய லிட்ரேச்சர் அதோடைய வரலாறு எல்லாமே அழிஞ்சிருச்சு ஹிந்தி பெல்ட்னு சொல்கிறாங்க இல்லையா ஹிந்தி பெல்ட்டை நீங்கள் மேலே இருந்து ஆரம்பிங்க ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷில் ஹிந்தி தான் பேசுகிறாங்கன்னு இந்த இப்போ வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்து வருகிறார்கள் ஆனால் ஹிமாச்சல் பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா காங்கடி குவாலி கோயத்தலி என்கிற மூன்று மிக முக்கியமான மொழிகள் இருக்குது இதே அதுக்கு அப்படியே கீழே வாங்க உத்தராகண்ட்க்கு வந்துடுங்க உத்தராகண்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கடவாலி மற்றும் குமாவனி ரெண்டு மொழிகள் இருக்குது ஆனால் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் அங்கே பேசப்படுதுன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்து வருகிறார்கள் இது எல்லாமே ஹிந்தி பெல்ட்டாக அப்படியே நீங்கள் கீழே வந்துருங்க இப்போ பீகாருக்கு வந்தீங்கன்னா அவதி மற்றும் போஜ்புரி ரெண்டு மொழிகள் அங்கேயும் ஹிந்தி தான் பேசப்படுதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு மொழி இருக்குது மகைன்னு அது வந்து க்ளோஸ் டு நேபால் நேபால் அண்ட் இந்தியா பார்டரில் மகைன்னு ஒரு மொழி பேசுவாங்க அதுவும் அழி அது வந்து அழியிற ஸ்டேஜில் வந்துருச்சு பகேலி அண்ட் பத் புந்தேலி என்கிற புந்தேல்கண்ட் மத்தியப்பிரதேஷைய மிகப்பெரிய கிங்டம் புந்தேல்கண்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் புந்தேலி மொழியை பேசிட்டு வருவாங்க அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா பகேலி பகேலி வந்து ஒரு டிரைபல் லாங்குவேஜ் இந்த ரெண்டு மொழியிலையுமே பேசக்கூடிய நபர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் அதையும் ஹிந்தி பெல்ட்டாக விட்டார்கள் சத்தீஸ்கடுக்கு போங்க சத்தீஸ்கடில் சத்தீஸ்கரின்னு ஒரு மொழி இருக்குது ட்ரைபல் லாங்குவேஜ் அதுவும் அழிஞ்சிருச்சு இதுவும் ஹிந்தி பெல்ட்டாக மாற்றிட்டாங்க இந்த சைடு வந்தீங்கன்னா மால்வி பிலி என்கிற மிக முக்கியமான மொழிகள் அளிக்கப்பட்டது மார்வாட் ராஜஸ்தான மார்வாட்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் மார்வாடி தான் பேசி வந்தார்கள் மார்வாடிக்கும் ஹிந்திக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் மார்வாடி தான் பேசி வந்தார்கள் இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு குறைஞ்சபட்ச நபர்கள் மார்பாடி பேசுவதும் அதிகமான நபர்கள் ஹிந்தி பேசி வருகிறார்கள் இதற்கு மேல நீங்க பார்த்தீர்கள்னா ஹரியானா போனீங்கன்னா ஹரியானு அதையும் ஹிந்தி பில்ட சேர்த்துட்டாங்க கரிபோலி ஹரி கரிபோலி அண்ட் பிரிட் பாஷா அப்புறம் ஒரு மொழி இதுவும் அங்கே டிஸ்ட்ராய் செய்யப்பட்டது இது எல்லாமே நீங்க பார்த்தீர்கள்னா ஹிந்தி மொழி வருவதற்கும் முன்னாடி பேசப்பட்ட மொழிகள் ஹிந்தி இஸ் அ யங் லாங்குவேஜ் சரியா பல மொழிகளை கலந்து பல லிட்ரேச்சரை கலந்து இதுல வந்து சான்ஸ்கிருத் நீங்க பார்க்கலாம் இதுல வந்து நீங்க ஹரியாணியில இருந்து ஒரு சில மொழிகளை பார்க்கலாம் இதுல வந்து நீங்க இண்டோ ஆரியன் மொழிகள் அந்த யூரோப்பியன் மொழிகள்ல இருந்து ஒரு சில வார்த்தைகளை நீங்க பார்க்கலாம் அவதி பார்சியில இருந்து ஒரு சில வார்த்தைகளை நீங்க பார்க்கலாம் ஸோ பல மொழிகளை கலந்து ஒரு மாடர்னான மொழிதான் ஹிந்தி மொழி ஹிந்தி மொழியுடைய லிட்ரேச்சர் அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் லிட்ரேச்சரை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பழைய பழைய லிட்ரேச்சர் எல்லாம் இல்ல லைக் பல நபர்கள் ஆஹ் ராமாயணம் இத்தனை நீங்க அண்ணா சொன்ன ஒரு இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல யாரோ ஒருத்தர் அங்க உள்ள வடநாட்டுல இருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு இருக்காரு அண்ணா பேரங்க அண்ணா கிட்ட நீங்க வந்து ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறீங்க ரொம்ப ஈஸியா கத்துக்கலாங்க உண்மைதான் மூணு மாசத்துல கத்துக்கலாம் தான் மூணு மாசத்துக்கு மேல அது படிக்கிறதுக்கு இல்லையாங்க அது என்ன பண்றது ஒண்ணுமே இல்லையா மூணு மாசத்துக்குள்ள படிக்கிறது மொத்தமே மூணு மாசத்துல முடிச்சிடலாம் அது இருக்கு நான் படிக்கணும் ஹிந்தி ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்யும் போது ஹிந்தியை வந்து நான் எதிர்க்கலை ஹிந்தி கற்றுக்கலாம் அதில் தப்பும் இல்லை ஹிந்தி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் கிடைக்குதோ எத்தனை மொழிகளை நீங்கள் கற்றுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கற்றுக்கங்க வெறும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு சொல்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்கு ரைட் உங்களுக்கு இப்போ நான் வந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்களையும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா சரி ஹிந்தியை படிச்சுக்கலாம் அதில் எந்த தப்புமே இல்லையே ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா கடந்த எத்தனையோ வருடமாக ஹிந்தியை புஷ் செய்து வருகிறார்கள் இதுதான் இங்க பிரச்சனையாக இருக்கு ஆனால் மாநிலங்கள் தமிழத்தில் தமிழகத்திலேயே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அதை வந்து நம்ம மறக்க மறக்க முடியாது எப்படின்னா ஒரு ஆப்ஷனே கொடுக்காம நீங்க ஹிந்தி வேண்டாம்னு சொல்றது தப்பு ரைட் ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு இதை நீங்க எடுத்து இதை நீங்க சாப்பிடுங்க சாப்பிடாம போங்க அது உங்களுடைய இஷ்டம் அட்லீஸ்ட் அங்கே ஒரு ஆப்ஷனாக கொடுக்கலாம் இல்லையா அந்த ஆப்ஷன் கொடுப்ப கொடுக்காதது ஒரு சின்ன அதுவா இருக்கு பட் இல்லை ஆப்ஷன் கொடுத்தாலே என்ன சிக்கல் வரும்னு பேசுறாங்கனாக்கா இப்போ இங்க உள்ள பெருவரையா கருத்து வர ஆப்ஷன் வச்சாலே ஆப்ஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நோக்கி நகர்த்துற வேலையை மறைமுகமா பார்த்து நீங்க ஹிந்தி வந்ததுனால நிறைய மொழிகள் அழிஞ்ச போச்சு அப்படின்னு சொன்னீங்க மாத்திட்டாங்க நிறைய மொழி அழிஞ்சு போச்சு அப்ப அப்படியாப்பட்ட ஒருத்தர் எப்படி இல போட்டு உட்கார வைக்க முடியும் அவரை எப்படி நம்ம விருந்தினா பாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தமிழ் தமிழ் எப்பவுமே அழியாது தமிழ் எப்பவுமே அழியாது பிகாஸ் நான் ரொம்பவே ஆழமா தமிழை வந்து நேசிக்கக்கூடிய நபர் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் நான் நாடார் நான் எஸ்சி எஸ்டி நான் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வச்சுக்கோங்களே தமிழ் என்று வரும்போது நான் ஒரு தமிழன் என்று எழுதி எழுந்து நிற்கக்கூடிய அந்த ஒற்றுமை வந்து வேற எந்த மாநிலத்திலையுமே உங்களால் பார்க்க முடியாது எங்கேயுமே நீங்கள் இதை பார்க்க முடியாது தமிழர்களை தமிழ் மொழியை இந்த நாட்டில் உலகத்தில் ஒவ்வொரு தமிழில் தாய் இருந்தாலும் போதும் அது அப்படியே அந்த மொழி வந்து உயிர் வாழ்ந்து கொண்டே இல்ல இப்ப எனக்கு என்ன கேள்வினாக்கா இப்ப ஹிந்திக்கு ஆப்ஷன் ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்கீங்களா அது ஏன் அந்த ஆப்ஷன் ஹிந்திக்கு மட்டும் கொடுக்கணும் அது ஒரு தெலுங்கு கொடுக்கலாம் அல்லது மலையாளத்தை கொடுக்கலாம் ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன லாஜிக் இருக்கு மைனர் என்னன்னா ஒரு பெரும்பாலான மக்கள் பேசக்கூடிய மொழி என்னவென்றால் அது ஹிந்தி அவ்வளோதான் சரியானால் ஹிந்திக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அது மேலே செலவு செய்கிற பணம் இருபத்தி ரெண்டாயிரம் ஹிந்தி டீச்சர்ஸ்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் இது போன்ற விஷயங்கள் தான் நீங்கள் இடிக்கிது அப்போது நீங்கள் வந்து பாரபட்சம் செய்கிறீர்கள் ஒரு மொழிக்காக நீங்கள் இவ்வளோ செலவு செய்கிறீர்கள் ஒரு மொழிக்காக ஒரு மொழியை பரப்புவதற்காக இவ்வளோ ப பண்ணும்போது எதற்காக மற்ற மொழிகளை நீங்கள் இக்னோர் செய்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி பெரும்பாலான மக்கள் அதை பேசும்போது அந்த மொழியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தெரிஞ்சு கொள்வதோ இல்லை அந்த மொழியை பற்றி அறிஞ்சு கொள்வதோ தவறு அல்ல நான் சொன்னபடியே ஒரு அரசாங்கம் அதிக பணம் செலுத்தி அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய மொழி ஹிந்தியாக மாறிவிட்டது என்பதுதான் எடுத்து காட்டுகிறது நான் எடுத்து காட்டி அந்த பட்டியலை பார்த்தீர்கள் எத்தனை மொழிகள் அழிந்து விட்டது இந்த அக்கறையை மற்ற மொழிகள் மீதும் ஒரு அரசாங்கம் காட்டியிருந்தால் அந்த மொழிகளும் இன்னைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரைட் இன்னைக்கு நீங்க ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லி அந்த மொழிகளை நீங்க அழிய விட்டுட்டீர்கள் இன்னைக்கு அந்த மொழிகளை காப்பாற்ற முடியும் என்றால் முடியாது ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்ல அந்த ஹிந்தி பெல்ட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் டெல்லி அதுக்கப்புறம் இந்த பகுதிகள் எல்லாமே முகல்ஸ் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த பகுதிகள் ஸோ அந்த இடத்துல அதிகமாக உர்து அரபி பேசப்பட்டது ஆமீர் குஸ்ரோவுடைய ஒரு ஒரு மிக பாப்புலரான ஒரு போய்ட் அந்த காலகட்டத்தில் அவர் தான் இந்தியா முழுவதும் ஹிந்தி கலந்த உருதுவை இன்ட்ரடியூஸ் செய்தார் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கடிபோலி இருக்கும் போஜ்பூரி இருக்கும் அதுக்கப்புறம் ஹிந்தி அதில் கலந்துருக்கும் உருது அதில் கலந்துருக்கும் அரபி அதில் கலந்திருக்கும் எல்லாத்தையுமே கலந்து ஒரு இந்தியாவிற்குனே தனியான ஒரு ஹிந்தியை உருவாக்கி அதற்கான யூனோ ஒரு ஒரு லிட்ரேச்சர் எழுதிய லிட்ரேச்சரை எழுதிய நபர் அமீர் குஷ்ரோ அமீர் குஷ்ரோ வழியாக உருது வந்து ரொம்பவே பரவியது இந்தியன் உருது இதே நேரத்தில் பார்த்தீர்கள்னா இந்தியாவுடைய லிட்ரேச்சர் ஹிந்தியோடைய லிட்ரேச்சர்னு நீங்கள் பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு பார்க்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு என் கையில் அந்த புஸ்தகத்துடைய படம் இருக்குது பரீக்ஷா குரு இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் நாம் ஹிந்தியில பாத்தோம் இதே முறையில நீங்க பார்த்தீர்கள்னா சந்திரகாந்தான்னு இன்னொரு புத்தகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் டிடி ஒன்ல நாடகம் போடுவாங்க சந்திரகாந்தன் அதுதானா ஆமா இந்த இருக்கு

ஆங்கிலம் இல்லாம கத்துக்கிறோம் இங்க தமிழ் பேசுறது தெரிஞ்ச எல்லாருக்குமே ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் ஸ்கூல் போய் ஒரு டென்த் வரைக்கும் முடிச்சாலுமே மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ற அளவுக்காவது திக்கி திக்கியாவது நம்ம கம்யூனிகேட் பண்றோம் அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்ப அந்த ஹிந்தி பேசுறவங்களும் இங்கிலீஷ் கத்துக்கிட்டாக்கா அது ஈஸியா இருக்கும்ல அதுக்குதானே இங்கிலீஷ் வச்சிருக்கோம் பரவாயில்ல எல்லாரும் கம்யூனிகேட் பண்றதுக்கு அவங்க இங்கிலீஷ் படிக்கல அப்படிங்கிறதுக்காக நாம ஹிந்தி படிக்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்ப வேற மாநிலம் போனோம்னாக்கா அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேற மொழி படிக்க முடியும் இல்லைங்களா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு வந்து எப்போவுமே த நாட் ஈவ்லி தமிழ்நாடு என்டையர் சதன் பார்ட் ஒரு படித்த ஸ்டேட் குறைஞ்சபட்சம் இவ்வளோதாச்சும் படிச்சிருப்பாங்க பட் வடநாட்டில் நீங்கள் போய் பாருங்கள் இன்றைக்கி கூட பீகார் லக்ன உத்திரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் ஒன்றாம் வகுப்பு கூட போ போகாத மக்கள் இருக்காங்க இன்றைக்கி கூட அவங்களுக்கு ஹிந்தியை தவிர வேறு எந்த மொழியுமே தெரியாது தே ஆர் ஜீரோ

இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் பாசிட்டிவாக பாருங்கள் ஒன்று நெகட்டிவாக பாருங்கள் பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சதன் பாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நார்த்தில் போனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷனில் ஈஸியாக இருக்கும் இதுதான் பாசிட்டிவ் பாட் பட் இதில் நெகட்டிவ் இருக்குது ரெண்டுமே நீங்கள் பார்க்கணும் வடநாட்டில் நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுத்து பாருங்க அவங்க வந்து ஆங்கிலத்தை படிக்கவே மாட்டாங்க எனக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு போதும் அப்படி தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் வெளியே போய் த சதன் பாட்டில் வந்து அவங்க வந்து தமிழ கத்துக்குறாங்க இமீடியட்டா பிகாஸ் வேற வழி இல்ல வடநாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் இங்க வந்து தமிழ கத்துக்குறாங்க ஆனா அவங்களால ஆங்கிலம் பேச முடியாது அதுதான் யாராவது வட பிசினஸ் பண்றவங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்தாங்கனா அவங்க கண்டிப்பா அதை லேர்ன் பண்ணிக்கிறாங்க இந்திய வந்து ஹிந்தி டியூஷன் போறாங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க பிரச்சனை இல்ல இப்ப அதனால நம்ம ஆப்ஷன் கொடுத்து அவங்க கத்துக்க வைக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல ஆப்ஷன் எப்போவுமே ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அதுக்காக கட்டாயப்படுத்தணும்னு நான் சொல்ல வரல ஒரு ஆப்ஷனை கொடுத்து பாருங்க அதாவது மும்மு த்ரீ லாங்குவேஜ் இது ஒன்று நியூ பாலிசியில் கொண்டுட்டு வந்திருக்காங்க மூ மூணு மொழிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மூணு மொழிகளில் ஹிந்தியும் ஒரு ஆப்ஷனாக வைங்க அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜும் ஆப்ஷனாக வைங்க ஒரு உங்களால் அந்த ஸ்கூலால் என்ன முடியுதோ அந்த லாங்குவேஜ் ஆப்ஷனாக வச்சால் அதாவது வெறும் ஹிந்தி மட்டும் ஆப்ஷனா கொடுப்பது சரியில்லை ஹிந்தியை தாண்டி ஹிந்தி பிரெஞ்சு ஜெர்மன் இந்த மாதிரி ரெண்டு மூணு மொழிகள் ஆப்ஷனா கொடுத்து அந்த குழந்தை தேர்ந்தெடுத்துக்கும் சரியா பட் வெறும் கட்டாயப்படுத்துறது நம்ம எல்லா மொழியும் கத்துக்கதான் போறோம் நம்ம அதுக்காக தான் என்னுடைய தாய்மொழி அதை தாண்டி கம்யூனிகேட் பண்றதுக்கு ஓவராலா பெரும்பான்மையா பேசக்கூடிய ஆங்கிலம் அப்படிங்கிறது நம்ம எடுத்திருக்கோம் அதையும் தாண்டி ஹிந்தின்னு ஒன்று போகும்போது எனக்கு சுமை அதிகமாகும் இல்லை நான் எதுக்கு அதை தேவை இல்லாம படிக்கணும் நான் கம்யூனிகேஷன் தான் இங்கிலீஷ் படிக்கிறேன் இந்த இங்கிலீஷ் படிக்க வேண்டிய வருமானத்துல உள்ளவங்க படிக்காததுனால நான் வந்து லோடு அதிகமா ஏற்றிக்கிட்டு நான் அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக நான் ஹிந்தியை நான் ஏன் இப்ப சின்ன வயசுல ஏத்துக்கணும் ஒருவேளை நான் அப்போ எனக்கு ஹிந்தி தேவைப்படுச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு மாசத்துல நம்ம கத்துக்க போறோம் அல்லது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தா ஒரு முப்பது நாளைக்கு கத்துக்க போறோம் அதை இதுக்கு ஸ்கூல் லைஃப்ல கொண்டு வந்து எனக்கு தேவையில்லாமல் லோடு தான் ஏற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரூஸ்டர் நியூஸோடைய கொள்கை அதே மாதிரி தான் இருந்தது எப்படின்னா ஒரு பிரிட்ஜ் பிட்வீன் நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா பல மொழிகளை தெரிஞ்சு கொள்ளும்போது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது மட்டும் இல்லை ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் இன்னொரு இடத்துக்கு வந்து சேருது சரி அப்படி தானே ஒரு பாட புஸ்தகங்கள் மொழி மாறி மொழி மாறி ஒரு விஷயம் இன்னொரு இடத்துக்கு போகுது படம் பார்த்தீர்கள்னா படத்தை பல மொழிகள்ல அவங்க வந்து டிரான்ஸ்லேட் செய்து விடுவதற்கான காரணம் அதுதான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் இது வந்து ஒரே மொழிக்காக மட்டும் இருக்காமல் பல நபர்கள் இதை அப்படி அப்படிதானே படத்தை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அதே முறையில் தான் இதுவும் வருது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் அந்த மொழியில் இருந்த இமீடியட்டாக ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்காக பண்ண மாட்டாங்க பட் அந்த மொழியும் உங்களுக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களால் ஈஸியாக கொள்ள முடியும் அவ்வளவுதான் ஆனால் இப்போ இங்கே பிரச்சனை வந்து மொழியை கற்றுக்கிறதோ கற்றுக்காததோ அல்ல பிரச்சனை வந்து ஒரே மொழிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க மற்ற மொழிக்கு எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஹிந்தி மேலே நீங்கள் செலவு செய்யக்கூடிய தொகை ஹிந்தி மீது நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் ஹிந்தி மீது காட்டக்கூடிய நீங்கள் அக்கறை மற்ற மொழிகளுக்கு எதுக்கு காட்ட இப்போ என்னுடைய கேள்வி அதுதான் ராகுல் இப்போ ஹிந்தி மேலே இவ்வளோ ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அதை உள்ளே கொண்டு வரத்துக்கு ஏன் முயற்சிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி அவங்களுடைய திட்டம் என்ன என்னவாக இருக்குது இப்போ ஒருவேளை இப்ப நூறாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் நூறாம் ஆண்டு நிறைவுள்ள கொள்கைன்னு நீங்க பார்க்க முடியாது ஏன்னா நீங்க ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு ரைட் இதே நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நபர் யார் என்றால் அமித்ஷா குஜராத்தி ரைட் ஸோ மராட்டியத்துக்கும் குஜராத்தியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஹிந்தி பெல்ட்லேயே வராத ஒரு மாநிலங்கள் மகாராஷ்டிரியன்ஸ் தன்னுடைய மராட்டி தன்னுடைய மராட்டியத்தன்மை மற்றும் மராட்டி மொழியில் மிகவும் கடுமையாக இருக்கக்கூடிய நபர்கள் அதே மூலயமும் போல் தான் குஜராத்தீஸும் குஜராத்தி குஜராத்தில் போய் நீங்கள் ஹிந்தியெல்லாம் பெருசாக பேச முடியாது ஸ்பெஷலி இன்டீரியர் ஆஃப் குஜராத்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி பெருசாக இருக்காது ஆனால் குஜராத்தோடைய இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஹிந்தியோட ரொம்பவே இணைஞ்சிருக்கும் அதே மராட்டிக்கு ஹிந்தி இதை தேவ்நகரிங்கிற இந்த ஸ்கிரிப்டர் இருக்கு இல்லையா இது பல மொழிகள் வந்து ஷேர் செய்திருக்கிறார்கள் அதனால இவங்களுக்கு என்னென்னா அந்த அது வந்துடுது ஓ ஹிந்தினால் எங்களுடைய எங்களுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்குது ஏன்னா அவங்க படிக்கிறது வந்து ஹிந்தியில் தான் அந்த டெக்ஸ்ட் வந்து தான் பட் ஹிந்தியில் ஹரியானுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஹிந்தியில் இருக்குது நீங்கள் பஞ்சாபியில் போய் பார்த்தீங்கன்னா பஞ்சாபியோடைய டெக்ஸ்ட்டோ அதுவும் ஹிந்திக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்கும் மராட்டி அதே மாதிரி குஜராத்தி அதே மாதிரி ரைட் ஸோ இந்த எல்லா மொழிகளுமே த இந்த எல்லா மொழிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஹிந்தியை வந்து ரொம்பவே நெருக்கமாக பார்க்கிறார்கள் இந்த இடத்துல பிரச்சனை வந்து அந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் வெதர் இட் இஸ் காங்கிரஸ் பிஜேபி சமாஜ்வாதி பார்ட்டி எவர் இட் இஸ் அவங்களுக்கு என்னென்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் ஹிந்தி ஹிந்தியை வைத்து நாம் வந்து அதை நான் ஆரம்பத்தை சொன்னபடி தான் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு சுலபமான ஒரு கம்யூனிகேஷன் தேவைப்படுது நமக்கு தேவையில்லை அவங்களுக்கு சுலபமான கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் தேவைப்படும் போது அவங்க வந்து தன்னுடைய மொழியை ஒட்டுமொத்த இந்தியாவில் திணிக்க பார்க்கிறார்கள் ரைட் ஸோ நமக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை நம்ம வந்து நீங்கள் சொன்னபடி ஆங்கிலம் இருக்கு அதை வச்சு நம்ம பார்த்துப்போம் தமிழ் நமக்கு அது போதும் அதே முறையில் மற்ற மாநிலங்கள் பட் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா தன்னுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் தன்னுடைய கொள்கைகளாக இருக்கட்டும் தன்னுடைய அரசியலாக இருக்கட்டும் இதை வந்து பரப்புவதற்கு ஒரு ஈஸியான மொழி என்னவென்றால் அது ஹிந்தி அவங்களால ஆங்கிலத்தை ஹிந்தி போல் முன்னாடி எடுத்து வைக்க முடியாது பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கும் ரொம்பவே வீக்காக இருக்குது அது பீகாராக இருக்கட்டும் ஜார்க்கண்டாக இருக்கட்டும் உத்ரா உத்திரப்பிரதேஷாக இருக்கட்டும் உத்தராகண்டாக இருக்கட்டும் மத்திய பிரதேஷாக இருக்கட்டும் இந்த என்டையர் பெல்ட்டே ஒரு ஏழ்மையான பெல்ட்டாக தான் நாம் பார்த்து வருகிறோம் முக்கியமாக பீகார் அண்ட் பீகார் ஜார்க்கண்ட் அண்ட் உத்திரப்பிரதேஷை நீங்கள் பார்த்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் ஏழ்மையான பகுதியில் அதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ இவங்களால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை ரொம்ப தீவிரமாக வெளியில் கொண்டு வர முடியும் என்றால் அதுக்கு பல ஆண்டுகள் பிடிக்கும் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே ப்ராஸ் ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்ஸ் எதெல்லாம் சதன் பார்ட் அவங்கள வந்து இந்த சைடு நீங்கள் டைவெர்ட் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு அந்த மொழியை கற்றுக் கொடுத்துக்கோங்க அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா ஈஸியாயிரும் நமக்கு இது வந்து எழுபது வருடமாக பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நேரத்தில் ஸோ இதில் வந்து க பிஜேபியை மற்றும் குற்றச்சாட்டு கூறியோ இல்லை ஆர்எஸ்எஸ் மற்றும் குற்றச்சாட்டு கூறியோ இல்லை சென்ட்ரல் பெல்ட்ல இருந்த ஆதிக்க சாதிகள் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் தனக்கு சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு மொழியை திணிக்க பார்த்தார்கள் அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஓகே ரகுல் இப்ப ஹிந்தி வந்து எத்தனை மொழிகளை அழிச்சிருக்கு அவங்க மற்ற மொழிகளை அழிச்சிட்டு ஹிந்தி பெல்ட்டா எத்தனை மாநிலங்களை மாத்திருக்காங்க எத்தனை மொழிகள் காலியா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டேட்டாவோட எடுத்து முன்னீங்க ஹிந்தி மட்டும் இல்ல எந்த லாங்குவேஜா இருந்தாலும் நமக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்துல அதுல கத்துக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீங்க நாலு மொழி அஞ்சு மொழி கூட தேவையான பட்சத்துல தாராளமாக கத்துக்கலாம் ஆனா ஒழுக்கட்டாயமா வந்து நீங்க படிச்ச ஆகணும்னு வாய்க்கிட்ட வந்து திணிக்கும் பொழுது அதை நம்ம காரி மூஞ்சி துப்பி தான் ஒரு வழி கிடையாது அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பெரிய இருக்கு இது இதுல கடைசியான ஒரு விஷயத்தை ஆட் பண்றேன் ஹிந்தியை வந்து தேர்ட் லாங்குவேஜா நீங்க திணிக்க பார்க்கிறீர்கள் கரெக்டா மும்மூன்னு மும்மொழி திட்டம் அது கரெக்டான வார்த்தை மும்மொழி திட்டம் இதுல வந்து ஒரு ஆங்கிலம் இருக்கு தமிழ் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஹிந்தியை நீங்க கத்துக்க சொல்றீங்க சரி ஹிந்தியும் கத்துக்கினாச்சி ரைட் எனக்கு ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் ஆனா வடநாட்டில இருக்கவங்க எதை மூன்றாவது மொழியாக எடுத்து வைப்பார்கள் அவங்களுக்கு ரெண்டாவது இருக்கு அவங்க மூணு மொழியுமே ஹிந்தி ஹிந்தி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் இஸ் ஹிந்தி வாட் இஸ் த தேர்ட் லாங்குவேஜ் தேர் ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ல நீங்க த ஹிந்தியே தினி கொண்டாந்து இது அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் அதுதான் இப்போ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டாங்க ஹிந்தி கத்துக்கிட்டாங்க மூணாவது லாங்குவேஜ் அவங்களுக்கு தேவையில்லையே எதுக்காக நான் தமிழுக்கு போய் கத்துக்கணும் எதுக்காக நான் அவங்களுக்கு தேவைப்படும் போது தமிழ்நாட்டில் டீ ஆத்தும் போதோ தோசை போடு சுடும் போதோ அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியும் நல்லாவே தமிழ் பேசுறாங்க இன்னும் சொல்ல போனால் கெட்ட கட்ட வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு நம்மளை விட அதிக ஆமா கரெக்டா ரைட் ஸோ அதனால அவங்கள வந்து நம்ம எதிர்க்க தேவையில்லை அவங்களும் தன்னுடைய பொழப்புக்காக இந்த மாதிரி வர்றாங்க லெட் தம் லெவ் பட் இந்த கேள்வி வந்து ரொம்பவே சீரியஸான கேள்வி ஒரு மொழியை வைத்து அந்த மொழியோடைய கலாச்சாரம் அந்த மொழியோடைய இத்திஹாசம் அந்த மொழிக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியம் அனைத்துமே அடங்கும் இன்க்ளூடிங் ஃபுட் ஒரு மொழி அழிஞ்சிருச்சுன்னா ஒட்டுமொத்த இத்திஹாசம் ஒட்டுமொத்த சம்பிரதாயம் ஒட்டுமொத்த வரலாறு அழிஞ்சிடும் அவங்க என்ன உடுத்திக்கிறாங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நேத்து நவமி அன்று அஞ்சு இடத்துல கலவரம் வடிச்சிருக்கு இன்க்ளூடிங் ஜேஎன்யூ ஆமா நீங்க மீட் சாப்பிடக்கூடாது மட்டன் சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் நான் வெஜிடேரியன்ஸ் அப்போ எப்படி அப்போ நீங்க நாளைக்கு சிக்கனை வந்து நேஷனல் ஃபுட் அறிவிச்சிடலாம் இல்லையா நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே லாஜிக் தான் ஹிந்தி அதிகமா நபர்கள் பேசி வருகிறார்கள் அதனால ஹிந்தியை வந்து நேஷனல் நீங்க அறிவிச்சிருங்க அதே லாஜிக் தான் நானும் எடுத்து வைக்கிறேன் சிக்கனை நீங்க வந்து நேஷனல் ஃபுட் ஆரம்பிச்சிடலாமே எழுபது சதவீதம் மக்கள் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா நீங்க முப்பது சதவீதம் வெஜிடேரியன்ஸ்க்காக நான் ஏன் மாறணும் இதே நீங்க பாத்தீங்கன்னா ராமநவமி நவராத்திரியும் போது ஒரு பகுதியில வெஜிடேரியன்ஸ் பூஜை செய்தாலோ ஏன் வீட்டுல விரதம் இருப்பாங்க ஆனா நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன் இதே ராம் அது என்னுடைய ஃபுட் சாய்ஸ் இதே நீங்க பார்த்தீர்கள்னா நவராத்திரியும் போது வெஸ்ட் பெங்கால் பக்கம் போய் பாருங்க அங்க வந்து ஒரு பக்கம் பூஜை நடக்கும் அந்த பூஜை பண்டாலுக்கு பின்னாடியே நான்வெஜ் வித்துட்டு இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து பற்று இல்லையா அவங்க வந்து ஹிந்துஸ் இல்லையா ரைட் ஸோ நம்ம வந்து பலி கொடுக்கக்கூடிய பழக்கம் எத்தனையோ இடங்கள்ல இருக்கு ஸோ ஒரு ஒரு ஃபுட் சாய்ஸை வைத்து ஒரு உடை சாய்ஸை வைத்து படிக்கக்கூடிய சாய்ஸை வைத்து பேசக்கூடிய சாய்ஸை வைத்து இந்த நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் ஹிந்துவாகவும் இருக்க முடியாது இந்தியராகவும் இருக்க முடியாது நீங்கள் இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள் நீ வந்து பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லுவாங்க அதுவும் என்னுடைய நாடாக தான் இருந்தது ஒன்றே ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிரித்து விட்டுட்டீங்க அவ்வளோதானே தே ஆர் ஆல்சோ மை பிரதர்ஸ் ஓகே ராகுல் ரொம்ப தெளிவாகவே இதை பற்றின ஒரு டிஸ்கஷனாக இருந்துச்சு இத பத்தி இன்னும் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்ப ஜென்ஜு வர இருக்கு நம்ம அந்த மீட்டர் எப்படி போகும்னு தெரியல அது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதையும் நம்ம பாதிப்போம்